மகாதேவ் பாபா விஸ்வநாத் மற்றும் அன்னை அன்னபூர்ணாவின் நகரமான காசியின் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கங்கள் தீபாவளி देव दीपावली अन्नकूट भैया दूज प्रकाशोत्सव मत्रम धाला छठ आगிய பண்டிகைகளுக்காக உங்களுக்கு எனது நல்வாழ்த்துக்கள் உத்தரப்பிரதேசத்தினாளु नर திருமதி ஆனந்திபேன் பட்டேல் அவர்களே உத்தரப்பிரதேசத்தின் ஆற்றல் மிக்க முதல்வர் யோகி ஆதித்யநாத் அவர்களே மத்திய சுகாதார அமைச்சர் மன் சுக் மாண்டவியா அவர்களே உத்தரப்பிரதேசத்தின் அமைச்சர்களே மத்திய அரசின் எனது நண்பர் மகேந்திரநாத் பாண்டே அவர்களே மாநில அமைச்சர் அனில் ராஜ்பர் அவர்களே நீல்கண்ட் திவாடி அவர்களே ரவீந்திர ஜெயஸ்வால் அவர்களே அமைச்சர் பெருமக்களே என்னுடைய நாடாளுமன்ற சக உறுப்பினர்கள் திருமதி சீமா திரிவேதி அவர்களே பிபி சரோஜ் அவர்களே வாராணசி மேயர் திருமதி மிருதுலா ஜெயஸ்வால் அவர்களே அனைத்து பொது பிரதிநிதிகளே தொழில்நுட்பத்தின் வாயிலாக நாட்டின் பல பகுதிகளிலிருந்து இணைந்திருக்கும் சுகாதார வல்லுநர்களே மாவட்ட மருத்துவமனை மருத்துவ நிறுவனம் மற்றும் இங்கு வந்திருக்கும் பனாரஸின் எனது சகோதர சகோதரிகளே நாடு கொரோனா தொற்று நோய்க்கு எதிரான தனது போராட்டத்திலே நூறு கோடி தடுப்பூசிகள் என்ற முக்கியமான மயில்கல்லை எட்டியிருக்கிறது பாபா விஸ்வநாதரின் ஆசியோடு அன்னை கங்கையின் அசைக்க முடியாத மகிமையோடு காசி மக்களின் முழுமையான நம்பிக்கை துணையோடு அனைவருக்கும் தடுப்பூசி இலவச தடுப்பூசி என்கின்ற இயக்கம் வெற்றிகரமாக பீடுநடை போட்டு முன்னேறி வருகின்றது நான் உங்கள் உறவினர்கள் அனைவரையும் மிகுந்த மரியாதையோடு தலை வணங்குகிறேன் இந்த நாளில் சற்று நேரம் முன்பு ஒரு நிகழ்ச்சியில் எனக்கு உத்தரப்பிரதேசத்திற்கு ஒன்பது புதிய மருத்துவக் கல்லூரிகளை அர்ப்பணிக்கக்கூடிய பாக்கியம் கிடைத்தது இதனால் பூர்வாஞ்சல் மற்றும் ஒட்டுமொத்த உத்தரப்பிரதேசத்தில் இருக்கின்ற கோடிக்கணக்கான ஏழை தலித் பின்தங்கிய மக்களுக்கு மிகப்பெரிய அளவிலே பலன்கள் கிடைக்க இருக்கின்றன மற்ற நகரங்களிலே இருக்கும் பெரிய மருத்துவமனைகளை நாடி அவர்கள் செல்லும் நிலை குறையத் தொடங்கும் நண்பர்களே மானசில் கூறப்பட்டுள்ளது என்ன முக்தி ஜன்ம மகிஜானி அதாவது காசியில் சிவனும் சக்தியும் வசிக்கின்றார்கள் அறிவின் களஞ்சியமான காசி வலி மற்றும் துன்பம் இரண்டிலிருந்தும் நம்மை விடுவித்தளிக்கிறது அப்படியானால் ஆரோக்கியம் தொடர்பான இவ்வளவு பெரிய திட்டம் நோய்கள் மற்றும் துன்பங்களிலிருந்து விடுபடுவதற்கான இவ்வளவு பெரிய தீர்மானம் ஆகியவற்றை துவக்குவதற்கு காசியை விட சிறந்த ஒரு இடம் வேறு எதுவாக இருக்க முடியும் காசியின் சகோதர சகோதரிகளே இன்று இந்த மேடையிலே இரண்டு பெரிய நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன ஒன்று இந்திய அரசுக்கும் இந்தியா முழுமைக்கும் அறுபத்தி நான்காயிரம் கோடிக்கும் அதிகமான இந்த திட்டம் இன்று காசியின் புனித பூமியிலே தொடங்கப்படுகிறது இரண்டாவதாக காசி மற்றும் பூர்வாஞ்சலின் வளர்ச்சிக்கான ஆயிரக்கணக்கான கோடி மதிப்பிலான திட்டங்கள் மக்களுக்கு அர்ப்பணிக்கப்படுகின்றன ஒரு விதத்திலே என்னால் முதல் திட்டத்தையும் இங்கே தொடக்கப்படும் திட்டத்தையும் ஒன்றாக சொல்ல முடியும் இன்று சுமார் எழுபத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் பணிகளுக்கான முடிவும் அர்ப்பணிப்பும் செய்யப்படுகின்றன காசியிலிருந்து தொடங்கும் இந்த திட்டத்திலே மகாதேவரின் ஆசிகளும் இருக்கின்றன எங்கே மகாதேவரின் ஆசிகள் இருக்கின்றனவோ அங்கே மங்களமே மங்களம் வெற்றியோ வெற்றி மகாதேவரின் ஆசிகள் இருக்கும் போது துன்பங்களில் இருந்து விடுபடும் சுதந்திரமும் இயற்கையானது நண்பர்களே இன்று உத்தரப்பிரதேசம் உட்பட ஒட்டுமொத்த நாட்டின் சுகாதார உள்கட்டமைப்பிற்கு வலு கூட்டவும் எதிர்காலத்திலே பரவக்கூடிய தொற்று நோய்களை தடுக்கவும் நமது தயார் நிலை உச்சகட்டத்திலே இருக்க வேண்டும் கிராமங்கள் மற்றும் தொகுதி நிலை வரை நமது சுகாதார அமைப்பிலே தன்னம்பிக்கையும் தற்சார்பும் இருக்க வேண்டும் இதற்காகத்தான் இன்று காசியிலிருந்து அறுபத்தி நாலாயிரம் கோடி ரூபாய்க்கான ஆயுஷ்மான் பாரத் சுகாதார உள்கட்டமைப்பு மிஷனை தேசத்திற்கு அர்ப்பணிக்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது இன்று காசியின் உள்கட்டமைப்பு தொடர்பான ஐயாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களும் துவக்கப்பட்டுள்ளன இதிலே சாலைகளிலிருந்து கால்வாய்களின் அழகு கங்கை மற்றும் வருணை நதிகளின் தூய்மை பாலங்கள் வாகன நிறுத்த இடங்கள் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தின் பல வசதிகள் தொடர்பான பல திட்டங்கள் இந்த பண்டிகை காலத்திலே வாழ்க்கையை எளிதாக்கவும் ஆரோக்கியமானதாக ஆக்கவும் வளமாகவும் மாற்ற காசியில் நடைபெறும் இந்த முன்னேற்ற திருவிழா ஒரு வகையிலே நாடு முழுவதும் புதிய ஆற்றலை புதிய வலிமையை புதிய நம்பிக்கையை அளிக்க இருக்கிறது இதற்காக இன்று காசி உட்பட காசியின் பூமியிலிருந்து நூற்றி முப்பது கோடி நாட்டு மக்களுக்கு இந்தியாவின் ஒவ்வொரு மூலையிலும் இந்தியாவின் ஒவ்வொரு கிராமத்திலும் இந்தியாவின் ஒவ்வொரு நகர்ப்புறத்திலும் உள்ள அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் சகோதர சகோதரிகளே இங்கே ஒவ்வொரு செயலுக்கும் அடிப்படையான ஆதாரம் ஆரோக்கியம் என்று கருதப்படுகிறது உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதில் புரியப்படும் முதலீடு எப்போதுமே நல்லதொரு முதலீடாகவே கருதப்பட்டு வந்திருக்கிறது ஆனால் சுதந்திரத்திற்கு பின்னரான நீண்ட கால பகுதியில் உடல் சுகாதாரம் வசதிகள் பற்றி தேவையான அளவு கவனம் செலுத்தப்படவில்லை அது நாட்டிற்கு தேவைப்பட்ட அளவில் இல்லை நாட்டிலே யார் வசம் நீண்ட கால அரசாங்கம் இருந்ததோ அவர்கள் நாட்டின் சுகாதார அமைப்பை முழுமையாக வளர்ப்பதற்கு பதிலாக வசதிகளை இழக்க வைத்தார்கள் கிராமத்திலே மருத்துவமனை இருக்காது மருத்துவமனை இருந்தால் சிகிச்சை அளிப்பவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் பிளாக்கில் உள்ள மருத்துவமனைக்கு சென்றால் பரிசோதனை வசதி இருக்காது சோதனை செய்தாலும் சோதனை செய்து முடித்தாலும் முடிவுகள் குறித்த குழப்பம் இருந்து வரும் அதன் துல்லியம் குறித்த சந்தேகம் இருந்து வரும் மாவட்ட மருத்துவமனைக்கு வந்தபோது கண்டறியப்பட்ட தீவிர நோய்க்கு அறுவை சிகிச்சை செய்யப்படும் என்று தெரிய வந்தது ஆனால் செய்ய வேண்டிய அறுவை சிகிச்சைக்கு ஒரு வசதியும் இருக்காது அதனால் பெரிய மருத்துவமனைக்கு ஓட வேண்டும் பெரிய மருத்துவமனையிலே இதைவிட அதிக கூட்டம் மிக நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டும் நாங்கள் அனைவருமே இதற்கு சாட்சியாக இருந்தோம் நோயாளி மற்றும் அவருடைய ஒட்டுமொத்த குடும்பமும் இவை போன்ற பிரச்சனைகளை எதிர்கொண்டதற்கு வாழ்க்கையிலே அவர்கள் போராடிக்கொண்டே இருந்தார்கள் இதன் காரணமாக கடுமையான நோய் பல மடங்கு தீவிரமடைந்து விட்டது மோசமாகிவிட்டது ஏழைகளுக்கு இதனால் தேவையற்ற நிதி சுமை வேறு நண்பர்களே நமது சுகாதார அமைப்பிலே உள்ள பெரிய இடைவெளி ஏழை மற்றும் நடுத்தர வர்க்கத்தினரிடையே சிகிச்சை குறித்த ஒரு கவலையை ஏற்படுத்தி இருக்கின்றது ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மிஷன் நாட்டின் சுகாதார அமைப்பின் இந்த குறைபாட்டிற்கு ஒரு தீர்வாக அமைந்திருக்கிறது எதிர்காலத்திலே வரக்கூடிய எத்தகைய தொற்று நோயையும் சமாளிக்கின்ற வகையிலே நமது சுகாதார அமைப்பு இன்று தயாராகி வருகின்றது அத்தகைய முயற்சிகளிலே நோயை முன்கூட்டி அறிய வேண்டும் கண்டுபிடிப்பதில் தாமதம் ஏற்படக்கூடாது என்பவையும் அடங்கும் நமது இலக்கு என்னவென்றால் அடுத்த நான்கு அல்லது ஐந்து ஆண்டுகளிலே நாட்டில் கிராமம் முதல் தொகுதி மாவட்டம் மண்டலம் மற்றும் தேசிய அளவிலே முக்கியமான சுகாதார பாதுகாப்பு வலையமைப்பை வலுப்படுத்துவது குறிப்பாக சுகாதார வசதிகள் அதிகம் இல்லாத மாநிலங்களிலே நமது மலைப்பாங்கான மற்றும் வடகிழக்கு மாநிலங்களிலே அதிக கவனம் செலுத்தப்படுகிறது ை போல் ஹிமாச்சல் பிரதேசத்தைப் போல் நண்பர்களே நாட்டின் சுகாதாரத்துறையிலே உள்ள பல்வேறு இடைவெளிகளை நிவர்த்தி செய்வதற்காக ஆயுஷ்மான் பாரத் சுகாதார உள்கட்டமைப்பு திட்டத்தின் மூன்று முக்கிய அம்சங்கள் இருக்கின்றன முதலாவதாக நோயறிதல் மற்றும் சிகிச்சைக்கான விரிவான வசதிகளை உருவாக்குவது தொடர்பானது இதன் கீழ் கிராமங்கள் மற்றும் நகரங்களில் சுகாதார மற்றும் ஆரோக்கிய மையங்கள் திறக்கப்படுகின்றன அங்கு நோய்களை முன்கூட்டியே கண்டறியும் வசதி இருக்கும் இந்த மையங்களிலே இலவச மருத்துவ ஆலோசனை இலவச பரிசோதனை இலவச மருந்து போன்ற வசதிகள் கிடைக்கும் நோய் சரியான நேரத்தில் கண்டறியப்பட்டால் நோய்கள் தீவிரமடைவதற்காக வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் தீவிர நோய் சிகிச்சைக்காக அறுநூறுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் முக்கிய கவனிப்புக்காக முப்பத்தி ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட புதிய படுக்கைகள் தயார் செய்யப்படும் மீதமுள்ள சுமார் நூற்றி இருபத்தி ஐந்து மாவட்டங்களில் பரிந்துரை வசதி வழங்கப்படும் தேசிய அளவிலே இதற்கான பயிற்சி மற்றும் இதர திறன் மேம்பாட்டிற்காக பனிரெண்டு மத்திய மருத்துவமனைகளிலே தேவையான வசதிகளை மேம்படுத்துவதற்கான பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த திட்டத்தின் கீழ் மாநிலங்களிலும் அறுவை சிகிச்சை தொடர்பான வலையமைப்பை வலுப்படுத்த இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கும் பதினைந்து அவசர சிகிச்சை மையங்களும் உருவாக்கப்படும் நண்பர்களே திட்டத்தின் இரண்டாவது அம்சம் நோய்களை கண்டறிவதற்கான சோதனை நெட்வொர்க்குடன் தொடர்புடையது இந்த பணியின் கீழ் நோய்களை கண்டறிவதற்கும் கண்காணிப்பதற்கும் தேவையான உள்கட்டமைப்புகள் உருவாக்கப்படும் நாட்டின் எழுநூற்றி முப்பது மாவட்டங்களில் ஒருங்கிணைந்த பொது சுகாதார ஆய்வகங்களும் நாட்டிலே அடையாளம் காணப்பட்ட மூவாயிரத்தி ஐநூறு பிராந்திய தேசிய மையங்களிலே நோய் கட்டுப்பாட்டு இருபது பெருநகர பிரிவுகள் மற்றும் பதினைந்து பிஎஸ்எல் ஆய்வகங்கள் ஆகியவை இந்த வலையமைப்பை மேலும் வலுப்படுத்தும் சகோதர சகோதரிகளே இந்த பணியின் மூன்றாவது அம்சம் தொற்று நோய் தொடர்பான ஆராய்ச்சி நிறுவனங்களின் விரிவாக்கம் அவர்களுக்கு அதிகாரம் அளிப்பதாகும் தற்போது நாட்டிலே எண்பது வைரஸ் கண்டறிதல் மற்றும் ஆராய்ச்சி ஆய்வகங்கள் உள்ளன இவை மேம்படுத்தப்படும் தொற்று நோய்களில் உயிர் பாதுகாப்பு நிலை மூன்றுக்கான ஆய்வகங்கள் தேவை இது போன்ற பதினைந்து புதிய ஆய்வகங்கள் செயல்படத் தொடங்கும் இவை தவிர நாட்டிலே நான்கு புதிய தேசிய வைராலஜி நிறுவனங்கள் மற்றும் ஒரு சுகாதாரத்திற்கான தேசிய நிறுவனம் ஆகியவையும் நாட்டிலே நிறுவப்படுகின்றன தெற்காசியாவுக்கான டபிள்யூஹெச்சின் பிராந்திய ஆராய்ச்சி தளம் இந்த ஆராய்ச்சி வலையமைப்பையும் வலுப்படுத்தும் அதாவது ஆயுஷ்மான் பாரத் சுகாதார உள்கட்டமைப்பு மிஷன் வாயிலாக நாட்டின் ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் சிகிச்சை முதல் முக்கியமான ஆய்வு வரை ஒரு முழுமையான சுற்றுச்சூழல் அமைப்பு உருவாக்கப்படும் நண்பர்களே இந்த வேலை பல தசாப்தங்களுக்கு முன்பு செய்திருக்கப்பட வேண்டும் ஆனால் நிலைமை என்ன என்பதை நான் விவரிக்க தேவையில்லை நாங்கள் கடந்த ஏழு ஆண்டுகளாக தொடர்ந்து முன்னேறி வருகிறோம் ஆனால் இப்போது மிக பெரிய அளவிலே மிகவும் தீவிரமான அணுகுமுறையோடு இந்த பணியை நாம் செய்தாக வேண்டும் சில நாட்களுக்கு முன்பாக நீங்களே பார்த்திருப்பீர்கள் நான் தில்லியிலே நாடு முழுவதற்குமான கதி சக்தி என்ற பெயரிலே மிகப்பெரிய உள்கட்டமைப்பு திட்டத்தை தொடங்கியதை இன்று இரண்டாவதாக அறுபத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே ஆரோக்கியத்திற்காக மட்டுமேயான நோயை எதிர்த்து போராடுவதற்கான நாட்டின் ஒவ்வொரு குடிமகனையும் ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கான இவ்வளவு பெரிய பணியை மேற்கொள்வதன் வாயிலாக இன்று காசி நிலத்திலிருந்து நாம் நாடு முழுவதற்குமாக புறப்படுகிறோம் நண்பர்களே இத்தகைய சுகாதார உள்கட்டமைப்பு உருவாக்கப்படும் போது அது சுகாதார சேவையை மேம்படுத்துவது மட்டுமல்லாமல் ஒரு முழுமையான வேலை வாய்ப்பு சூழலையும் உருவாக்கி அளிக்கிறது மருத்துவர்கள் துணை மருத்துவர்கள் ஆய்வகம் மருந்தகம் தூய்மை அலுவலகம் பயணம் போக்குவரத்து உணவு மற்றும் பானம் போன்ற பல வேலைகள் இந்த திட்டத்தின் மூலம் உருவாக்கப்பட உள்ளன நாம் ஒரு பெரிய மருத்துவமனை கட்டப்பட்டால் ஒரு முழு நகரமும் அதை சுற்றி குடியேறுவதை இது மருத்துவமனை தொடர்பான செயல்பாடுகளுக்கான வாழ்வாதார மையமாகிறது இது சிறந்த பொருளாதார நடவடிக்கைகளின் மையக்களமாக மாறும் எனவே ஆயுஷ்மான் பாரத் சுகாதார உள்கட்டமைப்பு பணி ஆரோக்கியம் மற்றும் பொருளாதார தன்னம்பிக்கைக்கான ஒரு ஊடகமாகும் இது ஒரு முழுமையான சுகாதாரத்திற்காக மேற்கொள்ளப்படும் முயற்சிகளின் ஒரு பகுதியே ஆகும் ஹோலிஸ்டிக் ஹெல்த் கேர் என்பது அனைவருக்கும் எளிதானது மலிவானது மற்றும் அனைவராலும் அணுகக்கூடியது முழுமையான ஆரோக்கியம் என்பது உடல் நலத்துடன் கூடவே ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்துவதாகும் ஸ்வச் பாரத் அபியான் ஜல் ஜீவன் மிஷன் உஜ்வலா திட்டம் ஊட்டச்சத்து இயக்கம் மிஷன் இந்திர தனுஷ் இவை போன்ற பல பிரச்சாரங்கள் நாட்டின் கோடிக்கணக்கான ஏழைகளை நோயிலிருந்து காப்பாற்றி இருக்கின்றன நோயாளிகளாக மாறுவதிலிருந்து காப்பாற்றி இருக்கின்றன ஆயுஷ்மான் பாரதம் திட்டமானது இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட ஏழைகளுக்கு மருத்துவமனையிலே இலவச சிகிச்சை அளித்திருக்கின்றது சிகிச்சை தொடர்பான பல பிரச்சனைகள் ஆயுஷ்மான் பாரதம் டிஜிட்டல் மிஷன் மூலம் தீர்க்கப்பட்டு வருகின்றன சகோதர சகோதரிகளே எங்களுக்கு முன்னால் பல ஆண்டுகள் அரசாங்கத்தில் இருந்தவர்களுக்கு ஆரோக்கியம் என்பது பணம் ஈட்டுவதற்கான மோசடிகள் செய்வதற்கான ஒரு வழியாக இருந்தது ஏழைகளின் சிரமங்களை பார்த்த பிறகும் அவர்கள் ஏழைகளை விட்டு விலகியே இருந்தார்கள் என்று மத்தியிலும் மாநிலத்திலும் இருக்கும் அரசுகள் ஏழைகள் தாழ்த்தப்பட்டோர் ஒடுக்கப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் நடுத்தர வர்க்கத்தினர் என அனைவரின் வலியையும் புரிந்து கொள்ளுகின்றன நாட்டிலே சுகாதார வசதிகளை மேம்படுத்த நாங்கள் இரவு பகலாக உழைத்து வருகின்றோம் முன்பெல்லாம் பொதுப்பணம் மோசடிகளுக்கு சென்றது அத்தகையவர்களின் பாதுகாப்பிற்கு சென்ற பணம் இன்று பெரிய திட்டங்களிலே செலவிடப்படுகிறது இந்த வரலாற்றிலே மிகப்பெரிய தொற்று நோயை கூட நாடு எதிர்கொள்கிறது சுயசார்பு இந்தியாவுக்காக பல லட்சம் கோடி மதிப்பிலான உள்கட்டமைப்பை உருவாக்கி வருகின்றது நண்பர்களே மருத்துவ வசதிகளை அதிகரிக்க வேண்டுமானால் மருத்துவர்கள் மற்றும் துணை மருத்துவ பணியாளர்களின் எண்ணிக்கையையும் சம அளவிலே நாம் வேகமாக அதிகரித்தாக வேண்டும் உத்தரப்பிரதேசத்தில் எந்த வேகத்தில் புதிய மருத்துவக் கல்லூரிகள் திறக்கப்படுகின்றனவோ அதற்கான பலன் மருத்துவ இடங்கள் மற்றும் மருத்துவர்களின் எண்ணிக்கையில் நல்ல விளைவை ஏற்படுத்தும் அதிக இடங்கள் இருப்பதால் இப்போது ஏழை பெற்றோரின் குழந்தைகள் கூட மருத்துவராகும் கனவை காண முடியும் அதனை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் சகோதர சகோதரிகளே நாடு சுதந்திரமடைந்து எழுபது ஆண்டுகளிலே மருத்துவக் கல்லூரிகளில் இருந்து தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களின் எண்ணிக்கையை விட அதிக எண்ணிக்கையிலான மருத்துவர்கள் அடுத்த பத்து பன்னிரண்டு ஆண்டுகளிலே நாட்டிற்கு கிடைப்பார்கள் நீங்கள் கற்பனை செய்து பார்க்கலாம் மருத்துவத் துறையிலே எவ்வளவு பெரிய பணிகள் நாட்டில் நடைபெற்று வருகின்றன என்பதை அதிக மருத்துவர்கள் இருக்கும் போது நாட்டின் ஒவ்வொரு மூலை முடுக்குகளிலும் கிராம பகுதிகளில் மருத்துவர்கள் எளிதாக கிடைப்பார்கள் இதுதான் புதிய இந்தியா இல்லாமையை ஒழித்து ஒவ்வொரு ஆசை அபிலாஷையையும் நிறைவேற்றுவதற்காக இரவு பகலாக பணியாற்றி கொண்டிருக்கும் இந்தியா சகோதர சகோதரிகளே முற்காலத்திலே நாட்டிலும் சரி உத்தரப்பிரதேசத்திலும் சரி இதே முறையில் பணி நடந்திருந்தால் இன்று காசியின் நிலை என்னவாக இருந்திருக்கும் உலகின் பழமையான நகரமான காசியை இந்தியாவின் கலாச்சார பாரம்பரியத்தின் அடையாளமான காசியை அவர்கள் கைவிட்டு விட்டார்கள் தொங்கும் மின்கம்பிகள் கரடுமுரடான சாலைகள் கால்வாய்கள் மற்றும் கங்கை நதியின் மாசுபட்ட நிலை நெரிசல்கள் மாசு வசதியின்மை இவை அனைத்தும் தொடர் சோக கதைகளாயின இன்று காசியின் இதயம் ஒன்றுதான் மனம் ஒன்றுதான் ஆனால் உடலை மேம்படுத்த நேர்மையான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன வாராணசியில் கடந்த ஏழு ஆண்டுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ள பணிகள் கடந்த பல தசாப்தங்களில் செய்யப்பட்டதே கிடையாது சகோதர சகோதரிகளே ரிங் ரோடு இல்லாத காலத்திலே காசியில் நெரிசல் எப்படி இருந்தது என்பதை பல ஆண்டுகளாக அனுபவித்திருப்பீர்கள் நுழைவு இல்லை திறப்புக்காக காத்திருப்பது பனாரஸ் மக்களின் பழக்கமாகிவிட்டது இப்போது ரிங் ரோடு ஏற்பட்டதால் பிரயாகராஜ் லக்னோ சுல்தான்பூர் ஆசம்கட் காசிபூர் கோரக்பூர் தில்லி கொல்கத்தா என எங்கு பயணிக்க நினைத்தாலும் நகருக்கு வந்து நகர மக்களை தொந்தரவு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது இது மட்டுமல்ல ரிங் ரோடு காசிபூரில் உள்ள பெர்னான் வரையிலான நான்கு வழிச்சாலையை தேசிய நெடுஞ்சாலையுடன் இணைக்கிறது பல்வேறு இடங்களில் சர்வீஸ் சாலை வசதிகளும் வழங்கப்பட்டிருக்கின்றன இது பல கிராமங்கள் மற்றும் பிரயாக்ராஜ் லக்னோ கோரக்பூர் மற்றும் பீகார் நேபாளம் வரை போக்குவரத்தை இருக்கிறது இது பயணத்தை எளிதாக்குவது மட்டுமல்லாமல் வணிகத்தை பெருக்கும் போக்குவரத்திற்கு ஆன செலவு குறையும் சகோதர சகோதரிகளே நாட்டிலே ஒரு பிரத்யேக உள்கட்டமைப்பு உருவாக்கப்படாவிட்டால் வளர்ச்சியின் வேகம் முழுமையடையாது வருணா ஆற்றிலே இரண்டு பாலங்கள் அமைக்கப்பட்டதால் டஜன் கணக்கான கிராமங்களின் மக்கள் நகரத்திற்கு வந்து செல்வது எளிதாகிவிட்டது இதனால் விமான நிலையத்திற்கு சென்று வரும் பிரயாக்ராஜ் பதோகி மற்றும் மிர்சாப்பூர் மக்கள் பெரிதும் பயனடைகிறார்கள் கம்பள தொழிலுடன் தொடர்புடைய நண்பர்களும் பயனடைவார்கள் அன்னை விந்தியவாசினியை பார்க்க விமான நிலையத்திலிருந்து நேரடியாக மிர்சாப்பூர் செல்ல விரும்பும் அன்னையின் பக்தர்களும் இந்த வசதியை பெறுவார்கள் சாலைகள் பாலங்கள் வாகன நிறுத்தும் இடங்கள் தொடர்பான பல திட்டங்கள் இன்று காசியிலே வசிப்பவர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கின்றன இது நகரத்திலும் அதைச் சுற்றியுள்ள பகுதிகளிலும் வாழ்க்கையை எளிதாக்கும் ரயில் நிலையத்தில் உள்ள நவீன எக்ஸிக்யூட்டிவ் லவுஞ்ச் பணிகளின் வசதியை மேலும் மேம்படுத்தி தரும் நண்பர்களே கங்கையின் தூய்மைக்காக கடந்த ஆண்டுகளில் விரிவான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதன் விளைவை இன்று நாமும் அனுபவித்து வருகின்றோம் வீடுகளில் இருந்து வெளியேறும் மாசுபட்ட நீர் கங்கையில் சேராமல் இருக்க தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன தற்போது ராம்நகரில் ஐந்து வாய்க்கால்களில் இருந்து வெளியேறும் கழிவு நீரை சுத்திகரிக்கும் நவீன சுத்திகரிப்பு நிலையம் செயல்படத் தொடங்கி இருக்கின்றது இதனால் சுற்றியுள்ள ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் நேரடியாக பயன் பெற்று வருகின்றார்கள் கங்கை மட்டுமல்ல வருணையின் தூய்மைக்காகவும் முன்னுரிமை அடிப்படையில் வேலைகள் செய்யப்பட்டு வருகின்றன நீண்ட நாட்களாக புறக்கணிப்புக்கு ஆளான வருணை தன் இருப்பை இழக்கும் தருவாயில் இருந்தாள் வருணையை காப்பாற்ற மட்டுமே சேனலைசேஷன் திட்டம் உருவாக்கப்பட்டது இன்று சுத்தமான நீரும் வருணையை அடைகிறது பதிமூன்று சிறிய மற்றும் பெரிய வடிகால்களும் சுத்திகரிக்கப்படுகின்றன வருணையின் இரு கரைகளிலும் பாதைகள் தண்டவாளங்கள் விளக்குகள் முழுமையான கால்வாய்கள் படிக்கட்டுகள் இவை போன்ற பல வசதிகளும் நிறைவு செய்யப்படுகின்றன நண்பர்களே காசி ஆன்மீகத்துடன் கிராமப்புற பொருளாதாரத்திற்கான ஒரு முக்கியமான மையமாகும் காசி உட்பட ஒட்டுமொத்த பூர்வாஞ்சல் விவசாயிகளின் விளைபொருட்களை உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் சந்தைகளுக்கு எடுத்து செல்ல கடந்த சில ஆண்டுகளில் பல வசதிகள் உருவாக்கப்பட்டுள்ளன மக்கும் சரக்கு மையங்கள் முதல் பேக்கேஜிங் மற்றும் செயலாக்கம் வரை நவீன உள்கட்டமைப்பு இங்கே உருவாக்கப்பட்டுள்ளது இந்த அத்தியாயத்திலே லால் பகதூர் சாஸ்திரி பழம் மற்றும் காய்கறி சந்தை நவீனமயமாக்கப்பட்டிருக்கிறது நடந்த சீரமைப்பு விவசாயிகளுக்கு பல வசதிகளை கொண்டு வருகிறது ஷாஜஹான்பூரில் பயோசிஎன்ஜி ஆலை கட்டப்படுவதன் வாயிலாக உயிர்வாயுவும் கிடைக்கும் மேலும் ஆயிரக்கணக்கான மெட்ரிக் டன் கரிம உரமும் விவசாயிகளுக்கு கிடைக்கும் சகோதர சகோதரிகளே கடந்த ஆண்டுகளிலே காசி செய்த மற்றொரு பெரிய சாதனை என்றால் பிஹெச்யூ மீண்டும் உலகில் சிறந்து விளங்கும் வகையிலான முன்னேற்றமாகும் இன்று தொழில்நுட்பம் முதல் ஆரோக்கியம் வரை பிஹெச்யூவில் முன்னோடி இல்லாத வசதிகள் உருவாக்கப்படுகின்றன நாடு முழுவதிலும் இருந்து இளைஞர்கள் படிப்பிற்காக இங்கே வருகின்றார்கள் இங்கே நூற்றுக்கணக்கான மாணவர்களுக்காக கட்டப்பட்டுள்ள குடியிருப்பு வசதிகள் இளைஞர்களை மேம்படுத்த உதவியாக இருக்கின்றது நூற்றுக்கணக்கான மாணவிகளுக்காக பிரத்யேகமாக தயாரித்து அளிக்கப்பட்டுள்ள விடுதி வசதிகள் மாளவியா அவர்களின் தொலைநோக்கு பார்வையை நனவாக்குவதற்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் பெண் குழந்தைகளுக்கு உயர் மற்றும் நவீன கல்வியை வழங்கிட தீர்மானமான வாழ்க்கை என்ற அவர்களின் கனவை நனவாக்க இது பேருதவியாக இருக்கும் சகோதர சகோதரிகளே இந்த வளர்ச்சி திட்டங்கள் அனைத்தும் நமது தன்னம்பிக்கையை உறுதிப்படுத்தும் காசி மற்றும் முழு பகுதியும் அதன் அற்புதமான களிமண் கலைஞர்கள் கைவினைஞர்கள் மற்றும் துணியில் ஜாலங்களை படைக்கும் நெசவாளர்களுக்கு பெயர் பெற்றது அரசாங்கத்தின் முயற்சிகளால் கடந்த ஐந்தாண்டுகளிலே வாரணாசியில் காதி மற்றும் பிற குடிசை தொழில்களின் உற்பத்தி சுமார் அறுபது சதவிகிதமும் விற்பனை தொண்ணூறு சதவிகிதமும் அதிகரித்திருக்கின்றது எனவே நான் மீண்டும் இங்கிருந்து நாட்டு மக்கள் அனைவருக்கும் வேண்டுகோள் விடுக்கிறேன் இந்த தீபாவளியின் போது நமது இந்த நண்பர்களின் தீபாவளியையும் நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும் நமது வீட்டை நாம் அலங்கரிப்பது முதல் நமது ஆடை மற்றும் தீபாவளியின் விளக்குகள் வரை உள்ளூர் மக்களுக்காக நாம் குரல் கொடுக்க வேண்டும் தன்தேராஸ் முதல் தீபாவளி வரை நீங்கள் உள்ளூர் பொருட்களை அதிகம் வாங்கினால் அனைவரின் தீபாவளியும் மகிழ்ச்சியில் திளைக்கும் நிறைந்திருக்கும் உள்ளூர் மக்களின் உள்ளூர் தயாரிப்புகளுக்காக குரல் பற்றி பேசும்போது என்னால் பார்க்க முடிகிறது நமது தொலைக்காட்சி அலைவரிசைகள் கூட மண் விளக்குகளை காட்டுகின்றார்கள் உள்ளூருக்கான குரல் விளக்குகளோடு மட்டும் நின்று போய்விடக்கூடாது சகோதரர்களே சகோதரிகளே எல்லாவற்றிலும் அனைத்து உற்பத்தி பொருள்களிலும் என் நாட்டு மக்களின் வியர்வை என் நாட்டு மண்ணின் மணம் வீச வேண்டும் அதுதான் எனக்கு வேண்டும் ஒருமுறை நமது பழக்கமாக நாட்டின் பொருட்களை வாங்குவது என்று மாறிவிட்டால் உற்பத்தியும் பெருகும் வேலை வாய்ப்பும் அதிகரிக்கும் ஏழை எளியவர்களுக்கும் வேலை கிடைக்கும் நாம் ஒன்றாக இணைந்து இந்த பணியை செய்ய வேண்டும் அனைவரின் முயற்சியால் ஒரு பெரிய மாற்றத்தை நம்மால் கொண்டு வர முடியும் நண்பர்களே மீண்டும் ஒருமுறை ஆயுஷ்மான் பாரத் சுகாதார உள்கட்டமைப்பு பணிகளுக்காக நாடு முழுமைக்கும் பல வளர்ச்சி திட்டங்களுக்காக காசிக்கும் எனது நல்வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் வரவிருக்கும் அனைத்து விழாக்களுக்காக மீண்டும் பல பல முன்கூட்டியே நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் மிக்க நன்றி